வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் அதாவது மேனுஃபேக்சரிங் லைன் மற்றும் அனதர் பிரான்ச்சஸ் இதில் வந்து ஃபார்மா இன்டர்வியூ அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கே, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ எங்கே அப்படின்னா, இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் பேக்கிங் இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங் அட் அரோபிண்டோ ஃபார்மா. ஓகே, அரோபிண்டோ ஃபார்மா அங்கே தான் வந்து வேகன்சிஸ் இருக்குது, அதனால் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரோபிண்டோ ஃபார்மா பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அ அரோபிண்டோ ஃபார்மா லிமிடெட் இஸ் அன் இண்டியன் மல்டிநேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ எம்என்சி கம்பெனி. பொதுவாக நம்ம நார்மலாகவே எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர் கிடைக்கும், ஃபர்தராக நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அடிப்படையாக அமையும். ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்டு இன் HITECCT, ஓகே, ஹைதராபாத் இந்தியா. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனி. தி கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் ஜெனரிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்டியன்ஸ். ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லாமல் API மேனுஃபேக்சரிங்லேயும் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஓகே, வாக்கின் இன்டர்வியூ. APL ஹெல்த் கேர் யூனிட் 4 நைடுபேட்டா, யூனிட் 4ல நைடுபேட்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸில். என்ன போஸ்டிங் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஓகே, TAE. டிபார்ட்மெண்ட் எங்கன்னா ப்ரொடக்ஷன் OSD, ஓகே, ஓரல் சாலிட் அந்த மாதிரி இருக்கும். கிரானுலேஷன், கம்ப்ரஷன், கோட்டிங், கேப்சூல் ஃபில்லிங், இம்ப்ரிண்டிங். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் IT ஆர் டிப்ளமோ ஆர் டிகிரி பிஃபார்மசி. ஓகே, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எடுக்காங்க. எதுக்காக வண்டி ஐடி டிப்ளமான கொடுத்துருக்காங்க? ஸோ மெஷினரிஸ் ஆப்ரேஷனில் வந்து அவங்களால எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அதனால் கொடுத்துருக்காங்க. டிப்ளமா டிகிரி அந்த மெக்கானிக்கல் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஃபார்மசி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 இயர்ஸ் OST எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 to 6 இயர்ஸில் OST எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த இன்டர்வியூ அட்டம் பண்ண முடியும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து ITI டிப்ளமா ஆர் டிகிரி பிஃபார்மசி முடிச்சிருக்கணும். 2 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். OST 2 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த இன்டர்வியூ அட்டம் பண்ண முடியும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் லிக்யூட் ஆர் நேசல் ஸ்ப்ரே, லிக்யூடு ரோசட் ஃபார்ம் மேனுஃபேக்சரிங்கில் வந்து சொல்கிறாங்க. இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங், குவாலிஃபிகேஷன் ITI டிப்ளமோ ஆர் டிகிரி பிஃபார்மசி, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 இயர்ஸ் இருக்கணும். OST எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது ஒரு கம்பெனியிலிருந்து நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது, எம்என்சி கம்பெனிக்கு போகும்போது கண்டிப்பாக, அதாவது மல்டிநேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இன்டர்வியூவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் வேர் ஹவுஸ் RM டிஸ்பென்சிங், இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ITI டிப்ளமோ ஆர் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 6 இயர்ஸ் OST எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க, APL HC அண்ட் நைடுபேட்டா ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷில் ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து 2 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். வாக்கின் இன்டர்வியூ டேட் பார்த்தோம் அப்படின்னா 7th July 2024 சண்டே, அதாவது நெக்ஸ்ட் வீக் சண்டே. டைம் 9 மார்னிங் 9 to 5 o'clock இந்நேரம் சண்டே இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில். ஓகே, வென்யூ வந்து பார்த்தோன்னா அரோபிண்டோ ஃபார்மா லிமிடெட் யூனிட் 3 பேக்ஃபலி ஹைதராபாத். அடுத்து வாக்கின் வித் ஆல் ரெலவெண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், CTC டாக்குமெண்ட்ஸு, பே ஸ்லிப்ஸ் லாஸ்ட் 6 மந்த்துக்குரியது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த்துக்குரியது, இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் அட்டன் த இன்டர்வியூ. ஓகே, இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ பிஃபார்மசி கிராஜுவேட்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடிச்சவங்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்றி.